ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी से धीमहि धन्नो दुर्गी प्रसोदयां வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். உங்கள் ஜாதகத்தில் ஏற்படுகின்ற சந்தேகங்களான திருமணம், தொழில், உத்தியோகம், குழந்தை பேறு மற்றும் வீடு மனை வாங்குதல் போன்ற விஷயங்களில் சந்தேகம் இருந்ததுன்னா அதை கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது சந்தேகமாகவோ தெரியப்படுத்திங்கன்னா உங்களுக்கான பதில் அளிக்கப்படும். ஆவணி மாத கும்பராசி பலன். ஆவணி மாதத்தில் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு இப்போ பார்க்கலாம். இந்த கும்பராசிக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம், யோகமான மாதம்னே சொல்லலாம். ஏன்னா ராசிநாதன் 11 இடத்துல போய் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு அமர்ந்து தன் ராசியை பார்ப்பது என்பது ராசிநாதன் வலுவாக இருக்கு, ராசி வலுவாக இருக்கு. ராசிநாதன் வலுவாக இருந்தாலே யோகம் உண்டு. அப்புறம் யோகமாக இருக்குன்னா உடல்நலம் தெளிவாக இருக்கும், மனம் தெளிவாக இருக்கும், ஆரோக்கியம் கூடும். இதுவரை வைத்திய செலவு செய்தவர்கள்லாம் இந்த மாதம் குறைந்து இந்த மாதத்திலிருந்து சிறப்பாக இருப்பாங்க. சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் வைத்திய செலவுகள் குறையும், முதியோர் இதுவரை இருந்த கஷ்டங்கள் விலகும். ஆக இந்த மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நடப்பதற்கு ஒரு சிறப்பான மாதம்னே சொல்லலாம். அப்போ ராசிநாதனுக்கு இரண்டாம் இடத்துக்குரிய அதிபதியான குரு பகவான் 11 இடத்துல போய் ஆட்சி பெறுகிறார். 2-11 வலுவாக உட்கார்ந்திருந்தாலே தன பண யோகம் உண்டு, வருவாய் கூடும், பணவரவு மேலோங்கும், எதிர்பார்த்த பணவரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த மாதத்தில் பணவரவு தாராளமாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகள்லாம் அதாவது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும், கணவன் மனைக்குள் இருந்த சங்கடங்கள் தீரும். அப்போ வாக்கு கொடுக்கறது, அதாவது இந்த மாதத்தில் இவர்களுக்கு ஒரு யோகமான மாதம்னே சொல்லலாம். அதாவது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அகலும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை மேலோங்கும், அதாவது உற்றார் உறவினர் இவர்களிடந்த கசப்புகள்லாம் நீங்கும், தன வருவாய் மேலோங்கும், பண வரவு கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிநாதன் வந்து வலுவாக இருக்கிறார். கும்பராசிக்கு ஒரு யோகமான காலம்னு இந்த மாதம், யோகமான மாதமே இந்த மாதம். அதே நேரத்தில் ராசிக்கு 3 இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அப்போ 3 இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுந்தால் தைரியம் தன்னம்பிக்கை மேலோங்கும், அதாவது தன்னம்பிக்கை கூடும், தான் எடுத்த ஒரு காரியத்தை முடிச்சியே தீரணுங்கிற எண்ணங்கள் இந்த மாதத்தில் தாராளமாக இவர்களுக்கு உண்டு. அப்போ செவ்வாய் வலுவாக இருக்கிறார், குரு பகவான் வலுவாக இருக்கிறார், சனி பகவான் இந்த ராசிக்காரர்களுக்கு வலுவாக இருக்கிறார். அதனால் இந்த கிரகங்கள் அனைத்தும் வலுவாக இருக்கிறதுனால அப்போ எண்ணிய காரியங்கள் நடைபெறும், இதுவரை இருந்த தடைகள்லாம் நீங்கிடும். ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு அதாவது ராகு வந்து 5 இடத்துல உட்கார்றார். அப்போ 5 இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது சில சின்ன சின்ன சிக்கல்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த ராகுவும் இந்த நேரத்தில் மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அனைத்து கிரகங்களும் வலுவான நிலையில் இருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு. அப்போ தைரியம் தன்னம்பிக்கை மேலமைக்கும், நண்பர்களால் வந்து யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு, சகோதரர்களால் வந்து லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு, சகோதரர்கள் இருந்த சங்கடங்கள் தீர்வதற்கு இவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ராசிக்கு சுக்கர பகவான் வந்து 5 இடத்துல போய் உட்கார்றார். அப்போ சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் 5 இடத்துல போய் உட்கார்றார். அப்போ 5 இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பார்க்குறோம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறதுனால அதற்கும் ஒரு யோகம் உண்டு. அப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் தாயினுடைய தாய் வர்க்கத்தில் இல்லை தாயாதி வர்க்கங்களில் இருந்த பிரச்சனைகள் அகலும். தாய் வில வர்த்தகத்தில் உடல்நலத்தில் ஏதாவது இவரை மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து அந்த வைத்திய செலவுகள்லாம் குறைஞ்சிரும். அப்போ கும்பராசியில் அமைப்பில் பார்க்கும்போது வண்டி வாகன சேர்க்கை உண்டு, இடம் பொருள் மனைகள் இந்த மாதத்தில் வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, பழைய வீடுகளை பூர்த்தி பண்ணலாம், புதிய வீடுகளை தாராளமாக இந்த மாதத்தில் தொடங்கலாம், உயர்கல்வி பெறுபவர்கள் கல்வியில் வந்து கல்விக்காக காத்திருப்போர் இவர்கள் இந்த மாதத்தில் அதற்கான முயற்சியை பண்ணலாம், கல்வியில் மிகுந்த ஒரு நற்பலன் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இளமை கல்வியில் இருக்கிறவங்கள மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், உயர்கல்வியில் இருக்கிறவங்களை தாராளமாக அதற்கான முயற்சியை பண்ணலாம், அதற்கான வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி இடத்துல இவர்கள் வந்து அந்த கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. அப்போ இதுவரைக்கும் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும், அது இந்த மாதத்துலேருந்து அகழ்வதற்கான வாய்ப்பு உண்டு.
அப்போ சொத்து பிரச்சனை ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தால் இந்த மாதத்துல இருந்து அவர்களுக்கு அதற்கு தீர்வு கிடைக்கிறதுனா வாய்ப்பு உண்டு. இப்போ இடம் மனைகள் அப்படிங்கிறதுல அதெல்லாம் வாங்கிக்கலாம். அப்போ இது வரைக்கும் விற்க வேண்டியவங்க, விற்காத இருந்தவங்க, அதுக்காக கஷ்டப்பட்டவங்க இந்த மாதத்துலேருந்து விற்பனை ஆகுவதற்கான பவர் உண்டு. இப்போ வாங்க வேண்டியவங்களாக இருந்தாங்கன்னா தாராளமாக இந்த மாதத்தில் அவர்களுக்கான வாங்குறதுக்கான வாய்ப்பு கைகூடி வரும். இது அப்போ ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் பார்க்குறோம். அந்த புத்திரஸ்தானத்தில் வந்து சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார். ராகு வந்து இந்த மாதம் 13 தேதிக்கு மேலே ராகு விலகிறார். அப்போ கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் இது வரைக்கும் புத்திரத்துக்காக எதிர்பார்த்த, குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் ஆண் வர்க்கத்தை எதிர்பார்த்துருந்தவங்களுக்கும் இந்த மாதத்தில் ஆண் வர்க்கத்திற்கான பவர் உண்டு. ஏன்னா செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கிறார், அவரை வந்து குரு பார்வை செய்கிறார். அப்போ ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து குரு வந்து பார்வை பெறுவது என்பது மிகுந்த யோகம்தான். அதனால் அந்த ஆண் வர்க்கத்துக்காக எதிர்பார்த்தவங்கெல்லாம் இந்த மாதத்தில் அதற்கான பலனும் இவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த மாதத்தில் காது குத்தலாம், தேவை வைக்கலாம், புது விஷயங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை இவர்களை வந்து தாராளமாக செய்வதற்கான ஒரு காலகட்டம் இவர்களை இந்த மாதத்தில் இருந்து தானாக கைகூடி வருவதற்கு பவர் உண்டு. அதே நேரத்தில் ஏழாம் இடம் என்பது வலுவாக இருக்கிறார். அப்போ கும்பராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஏழாம் இடமும் பத்தாம் இடமும் ஒரு ராசி இப்படி வலுவாக இருந்தால் நண்பர்களால் ஆதாயம் உண்டு. அதாவது பார்ட்னர் தொழில் செய்கிறவங்களுக்கு ஆதாயம் உண்டு. ஒரு தொழிலில் பார்ட்னர் பண்ணி சேர்ந்து தொழில் பண்ணணும் அல்லது தொழிலை தொடங்கணும், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவதற்கு இந்த மாதத்தில் இவர்களுக்கு மிகுந்த யோகத்தை யோகம் உண்டு. அதனால் தாராளமாக இவர்கள் தொழிலை தொடங்கலாம். ஏற்கனவே தொழிலில் உள்ளவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ஒரு லாபத்தை கொடுப்பதற்கான பவர் உண்டு. இது வரைக்கும் தொழிலில் தடைப்பட்டதெல்லாம் இந்த மாதத்திலிருந்து இவர்கள் தொழிலில் வந்து தடை விலகி லாபங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ உத்தியோகத்தில் இருந்தாங்கன்னா உத்தியோக ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறார், அவரை குரு பார்வை செய்கிறார். உத்தியோகத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்க, உத்தியோகத்திற்காக முயற்சி செய்கிறவங்க இந்த மாதத்தில் அவர்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். அவர்களுக்கு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளில் அகப்பட்டிருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் அந்த பிரச்சனைகள் அகலும். அப்போ உத்தியோகத்தை வந்து உயர் பதவி பெறுவதற்கு அல்லது இடமாற்றத்தை உத்தியோகத்திலிருந்து வேறு இடங்களுக்கு மாறுவதற்கு போன்ற விஷயங்களில் இந்த மாதத்தில் இவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் பலமுடன் இருக்கிறார். பத்தாம் ஜீவனாதிபதியும் பலமுடன் இருக்கிறார். ஏழாம் இடத்தக்கூடியவனும் இந்த ராசிப்படி பலமுடன் இருக்கிறாங்க. அப்போ லாபங்கள் கூடும், விரயங்கள் குறையும் அப்படிங்கிற பவர் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்போ ஏழாம் இடம் என்பது கல்வி, அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இது வரைக்கும் திருமணத்திற்கு தடையாக இருந்தவங்க, தடையை வந்து திருமணத்தை தேடி கஷ்டப்பட்டு அலைஞ்சவங்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இவர்களுக்கு திருமணம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம். அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான பலன், லாபங்கள் கூடும், விரயங்கள் குறையும், இது வரைக்கும் எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் தாராளமாக இந்த மாதத்தில் நடக்கும். அப்போ உத்தியோகஸ்தர்களுக்கு, தொழில் பண்ணுறவங்க, ஜீவனம் அதாவது தொழிலுக்காக காத்திருந்தவங்க இந்த அனைவருக்கும் இந்த மாதமே ஒரு சிறப்பான மாதமாக அமையுது. அப்போ கும்பராசி பொறுத்தவரை வரைக்கும் 25-26 ஆகிய நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்களாக வருது. அதனால் இந்த நாளில் மட்டும் கொஞ்சம் கவனமுடன் எதையும் செயல்படலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்லும்போது 5, 7, 9 ஆகிய எண்கள் வந்து ஒரு அதிர்ஷ்ட எண்களாக இருக்குது. இந்த ராசிக்காரனுடைய பரிகாரம் என்று சொல்லும்பொழுது இவருடைய குரு பகவான் பலமுடன் இருக்கிறார். அவர் லாபஸ்தானத்தில் வந்து ஆட்சி பெற்ற கிரகத்தோடு ஆட்சியாக இருக்கிறார். செவ்வாய் மட்டும் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இந்த ராகு வந்து புண்ணியஸ்தானத்தில் உட்கார்ந்து அது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ இந்த ராகு பகவானுக்குரிய துர்க்கை அம்மன் வழிபாடு, அதாவது அம்மனை வழிபாடு செய்கிறவங்க செய்தால் இந்த மாதத்தில் இவர்களுக்குன்ற பிரச்சனைகள் அகன்று நிம்மதி கூடும், லாபங்கள் கூடும், பணவரவு ஏற்படும், திருமணம் கைகூடி வரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழில் ஜீவனம் போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு லாபம் உண்டு, உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இவர்களுக்கு உண்டு. ஆக மொத்தம் இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே அமையும்.